ஹலோ மக்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ட்ரெடிஷனான வாட்டர் ஆப்பிள் தாங்க பார்க்க போறோம். வாங்க தோட்டத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதாங்க வாட்டர் ஆப்பிளோட ட்ரீயு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரும், நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜு. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி, இந்த லெஃப்ட்ல இங்கே காமிக்கிறேன் இல்லையா, இது இதுதான், அது ஜூம் ஆயிருக்குல்ல, இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கள், அதுக்கப்புறம் நல்லா பெருசான காய்கள்லாம் இருக்கு. அதாவது ஒரு ட்ரீல வந்து 1000+ ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குங்க. இதுல இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிச் இன் விட்டமின்ஸ். இதுல வந்து விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஹைட்ரேஷன், டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ஹார்ட்டோட ஹெல்த்தும் வந்து அது நல்லா மெயின்டைன் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஓரல் பெனிஃபிட்ஸ் வந்து இதுல நிறைய இருக்குங்க. இது வந்து அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து தவறாம வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுல காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து பறிக்கிற ஸ்டேஜ். இதுல வந்து ரெட் கலரும் அவைலபிளா இருக்கு. இது வந்து நம்ம மாடி தோட்டத்திலயும் வைக்கலாம், அப்படி இல்லைனாலும் கீழே தரையிலயும் வைக்கலாம். இதுக்கு வந்து சீசன் கிடையாதுங்க, எல்லா டைமுமே வந்து இது வந்து ஃப்ரூட் பியரிங் தான். கண்டிப்பா உங்களோட தோட்டத்துல நீங்க இந்த ட்ரீ வந்து வச்சு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி விதை இருக்கும், அந்த விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அழகா சாப்பிட்டுலாம். அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.